இலங்கை மற்றும் இந்தியா இடையேயான பயணிகள் கப்பல் சேவை ஆரம்பிப்பதில் ஏற்பட்டுள்ள சிக்கல். அத்தியாவசிய பொருட்களின் விலைகளில் ஏற்பட்டுள்ள பெரும் மாற்றம். நாட்டில் 2518 தாதியர் பயிற்சியாளர்களுக்கு நியமனம் வழங்க அனுமதி. நாமல் ராஜபக்சவே இலங்கையின் அடுத்த ஜனாதிபதி. மஹிந்த கூறிய கருத்து. இலங்கை மற்றும் இந்தியா இடையேயான பயணிகள் கப்பல் சேவை கடந்த அக்டோபர் 10ஆம் தேதி ஆரம்பிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டு பின்னர் அக்டோபர் 12 நேற்று என மாற்றப்பட்டது. இந்த நிலையில் நேற்றும் சேவை ஆரம்பிக்காத நிலையில் தற்பொழுது அக்டோபர் 14 நாளை ஆரம்பிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காங்கசந்துறை துறைமுகத்திற்கும் நாகப்பட்டினம் துறைமுகத்திற்கும் இடையே சேவையில் ஈடுபடவுள்ள குறித்த கப்பலின் சோதனையோட்டம் கடந்த அக்டோபர் 8ஆம் தேதி நடைபெற்றது. காலநிலையை பொறுத்து குறித்த திகதிகளில் மாற்றம் செய்யப்படலாம் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் இந்தியாவில் மத்திய மற்றும் மாநில அமைச்சர்களின் பங்கேற்பில் உள்ள சில சிக்கல்கள் காரணமாக கப்பல் சேவை தாமதமடைவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. புறக்கோட்டை பொது சந்தை உள்ளிட்ட பிரதான சந்தைகளில் விற்பனை செய்யப்படும் அத்தியாவசிய பொருட்களின் விலைப்பட்டியலை அரசாங்க தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. ஹெக்டர் கொப்பே கடுவ விவசாய ஆராய்ச்சி நிலையம் மேற்கொண்ட ஆய்வுகளின் அடிப்படையில் வழங்கியுள்ள குறித்த விலைப்பட்டியலை அரசாங்க தகவல் திணைக்களம் அங்கீகரித்து வெளியிட்டுள்ளது. 11ஆம் மற்றும் 12ஆம் தேதிகளில் விற்பனை செய்யப்படும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளில் குறித்த அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் பாரிய பொருட்கள் அதாவது அரிசி மற்றும் மா சீனி போன்ற பொருட்களின் விலைகள் அதிகளவில் உயர்த்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் 2018ஆம் ஆண்டு தாதியர் பயிற்சிக்காக ஆட்சேர்ப்பு செய்யப்பட்ட 2518 பயிற்சியாளர்களுக்கு நியமனம் வழங்க திரைசேரி இணங்கியுள்ளதாக ஜனாதிபதி தொழிற்சங்க பணிப்பாளர் நாயகம் சமன் ரத்னப்பிரியா தெரிவித்துள்ளார். இலங்கையில் தற்போது நிலவும் நிதி நெருக்கடி காரணமாக முதற்கட்டமாக 1000 பயிலுனர்களுக்கு நியமனம் வழங்க முன்மொழியப்பட்டது. இருப்பினும் சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் உள்ளிட்ட பல தரப்பினர் முன்வைத்த கோரிக்கையை அடுத்து சகல தாதியர் பயிற்சியாளர்களுக்கும் நியமனம் வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாமலுக்கு மக்கள் மற்றும் கட்சியின் விருப்பம் இருந்தால் அவர் நாட்டின் தலைமைக்கு வருவதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ருமேனிய கிளையின் பல அங்கத்தவர்களை அவரை சந்திக்க வந்தபோது அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இன்று உலகில் பெரும்பான்மையானவர்கள் இளம் தலைவர்கள் என்றும் அதனால் கட்சித் தலைவராகும் தகுதி நாமல் ராஜபக்ஷவிற்கு உண்டு என்றும் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மக்கள் மற்றும் கட்சியின் விருப்பம் இருந்தால் நாமல் எனது மகன் பீடம் ஆட்சி பீடம் ஏறலாம். ஒரு தந்தை தன் குழந்தைகளை எப்பொழுதும் சிறியவர்களாகவே பார்க்கிறார். நாமலுக்கு மக்கள் மற்றும் கட்சியின் விருப்பம் இருந்தால் அவர் நாட்டின் தலைமைக்கு வருவதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இலங்கை மற்றும் இந்தியா இடையேயான பயணிகள் கப்பல் சேவை ஆரம்பிப்பதில் ஏற்பட்டுள்ள சிக்கல். அத்தியாவசிய பொருட்களின் விலைகளில் ஏற்பட்டுள்ள பெரும் மாற்றம். நாட்டில் 2518 தாதியர் பயிற்சியாளர்களுக்கு நியமனம் வழங்க அனுமதி. நாமல் ராஜபக்சவே இலங்கையின் அடுத்த ஜனாதிபதி. மஹிந்த கூறிய கருத்து.